வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பொதுவாக நிகழக்கூடிய குறைபாடுகளும் அவற்றை சரி செய்யும் முறைகளும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பதிவு துவங்கும் பொழுது கண்ட்ரோல் யூனிட் டிஸ்பிளே பகுதியில் இன்வலிட் என்ற எரர் மெசேஜ் வரும் பட்சத்தில் இவிஎம் மஷீனில் ஒயர்கள் வந்து சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்த பின்னர் கண்ட்ரோல் யூனிட்டில் க்ளோஸ் ரிசல்ட் கிளியர் என்ற முறையில் பட்டன்களை அழுத்திய பின்னர் வாக்குப்பதிவினை தொடங்க வேண்டும். வாக்குப்பதிவு அன்று கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்யும்போது பசர் நாட் ஓகே என்ற எரர் காட்டினால் கண்ட்ரோல் யூனிட்டை புதிதாக மாற்றம் செய்யப்பட வேண்டும். கண்ட்ரோல் யூனிட்டில் சேஞ்ச் பேட்டரி என்று காட்டினால் உடனடியாக கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேட்டரியை அகற்றிவிட்டு வேறு ஒரு புதிய பேட்டரியை பொருத்த வேண்டும். கண்ட்ரோல் யூனிட் ஆன் செய்யும்போது பிசி எல்இடி நாட் ஓகே என்று காட்டினால் புதிதாக கண்ட்ரோல் யூனிட்டை மாற்றம் செய்யப்பட வேண்டும். விவிபிஆர்டி பின்புறம் உள்ள நாப் நை டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடில் அதாவது கிடைமட்டமாக வைத்திருக்கும் பொழுது கண்ட்ரோல் யூனிட்ல நோ யூனிட்ஸ் கனெக்டட் என்ற எரர் மெசேஜ் வரும். இந்த நிலையில் கண்ட்ரோல் யூனிட்னை ஆஃப் செய்துவிட்டு விவிபேட்ல உள்ள நாப் நை ஒர்க்கிங் பொசிஷன் அதாவது செங்குத்தாக இருக்கும்படி மாற்றிவிட்டு அதன் பின் கண்ட்ரோல் யூனிட்னை ஆன் செய்ய வேண்டும். கண்ட்ரோல் யூனிட்னை ஆன் செய்யும் பொழுது இன்ஆப்ரேட்டிவ் என்ற எரர் மெசேஜ் தோன்றுவதுடன் கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள எல்இடி விளக்கானது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டால் அத்தகைய சூழலில் அந்த கண்ட்ரோல் யூனிட்டிற்கு பதிலாக புதிதாக கண்ட்ரோல் யூனிட்னை மாற்றம் செய்ய வேண்டும். கண்ட்ரோல் யூனிட்டினை ஆன் செய்யும் பொழுது கிளாக் எரர் என்ற எரர் மெசேஜ் வந்தால் அதற்கு பதிலாக புதிதாக கண்ட்ரோல் யூனிட்னை பயன்படுத்த வேண்டும். விவிபிஎட்டில் தெர்மல் பேப்பர் ரோலனை பொருத்தாமல் கண்ட்ரோல் யூனிட்டினை ஆன் செய்தால் விவிபேட் 12 என்ற எரர் வரும். அப்பொழுது கண்ட்ரோல் யூனிட்னை ஆஃப் செய்துவிட்டு விவிபிஎட்டில் தெர்மல் பேப்பரினை பொருத்த வேண்டும்.